ஏடி சுஜாதா, கையில இருக்கிற பணம் எல்லாம் கரைஞ்சுகிட்டே வருது. இன்னும் 10 நாள்ல வாடகை வேற கொடுக்கணும். அதுக்கு என்ன பண்றதுன்னு எனக்கே தெரியலடி. இருக்கிற நகையெல்லாம் வச்சுதான் கொடுக்கணும் போல இருக்கு. ஆமா, அந்த பரிசல் பாண்டி சொன்னபடி பணத்தை ரெடி பண்ணிருப்பானா? பணத்தை ரெடி பண்ணிட்டேன்னு சொன்னாருக்கா. அக்கா, அவன் தான் தங்கச்சி கல்யாணத்துக்காக வீட்டையே வித்துட்டேன்னு சொன்னாருக்கா. வித்துட்டான்னு சொல்றியடி? நீ கண்ணால பாத்தியா? நான் எங்கக்கா பார்த்தேன், வீட்டை வித்துட்டேன்னு சொன்ன, அவ்வளவுதான். எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்குடி. எப்பவுமே பொண்ணு வீட்டுக்காரங்க ஒரு தந்திரம் பண்ணுவாங்க. என்னக்கா சொல்ற? ஆமாடி, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க அத போடுங்க இத போடுங்கன்னு சொல்லும் போது போறேன்னு சொல்லி பொண்ணு வீட்டுக்காரங்களா அந்த நேரத்துல சோத்த போட்டு அனுப்பிச்சிருவாங்க. இந்த மாதிரி நிறைய கல்யாணத்துல நடந்திருக்கு. முகூர்த்தம் நடக்கிறப்போ எங்களால முடியல, முதல்ல கல்யாணம் முடியட்டும் அப்புறமா செய்யறோம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிறைய நடந்திருக்குடி. அந்த மாதிரி பாண்டி கல்யாண மேடையில இன்னும் கைக்கு பணம் வரலேன்னு கண்ண கசக்கிட்டானா, என்ன பண்றது? அக்கா, அந்த பாண்டி ஒன்னும் அந்த மாதிரி இல்லக்கா. பாண்டி சொன்னதை செய்வான், ரொம்ப நல்லவன். சுஜாதா, பாக்குறதுக்கு எல்லாருமே நல்லவங்களாதான் தெரிவாங்க. பாண்டி வீட்டை வித்துட்டான்னு சொல்ற, ஆனா கைக்கு பணம் வந்ததா இல்லையான்னு உனக்கு தெரியாதுன்னு சொல்ற. ஒருவேளை வீட்டை வாங்கினவே வில்லங்க பிடிச்ச ஆளா இருந்தா கதை கந்தலாயிருமே. அதுதான் எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. அக்கா, எதுக்கும் குழம்பாதீங்க அக்கா. பாண்டி தான் தங்கச்சிய வேணா கட்டின தாலியோட நம்ம வீட்டுக்கு அனுப்புனாலும் அனுப்புவானே தவிர, ஆனா நம்ம கேட்டமே அந்த 15 லட்சத்தை நமக்கு குடுக்காம அனுப்ப மாட்டோம். அப்படியா சொல்ற? ஓ, ஒண்ணு செய் சுஜாதா. பாண்டி கைக்கு பணம் வந்துருச்சா இல்லையான்னு நைசா ஒரு போன் பண்ணி பாரு. சரிக்கா. ஹலோ, நான் சுஜாதா பேசுறேங்க. அண்ணா, பொன்னேரி சுஜாதா பேசுறாங்க. அப்படியே கொடு கொடு. ஹலோ, வணக்கம்மா. நான் சுஜாதா பேசுறேங்க. சொல்லுங்க பொன்னேரி சுஜாதா, நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். கல்யாண ஏற்பாடுலாம் எப்படி நடந்துட்டு இருக்கு? விறுவிறுப்பா போயிட்டு இருக்கீங்க. பத்திரிக்கைலாம் கொடுத்துட்டேன். நீங்க சொன்ன மாதிரி ஒரு சின்ன கோயில் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். நீங்க எத்தனை பேர் வருவீங்கன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ரூம் ஏற்பாடுலாம் பண்ணுவேன். பாண்டி சார், நான் அந்த ஏற்பாட்டை கேட்கல. பின்னங்க, நம்ம சம்பந்தி அம்மாக்கு 15 லட்சம் குடுக்கறோம்னு பேசிக்கிட்டோம்ல, அத பத்தி பேச வந்தேன். இத சம்பந்தி அம்மா கேக்கல, அவங்க கோயிலுக்கு போயிருக்காங்க. நானா தான் கேக்குறேன். அப்புறம் அந்த 15 லட்சத்தை ரெடி பண்ணிட்டீங்களா? சம்பந்தி அம்மாவே பணத்தை பத்தி பேசல, இந்த ரோலோட்ட கேக்குது. அண்ணே, அவங்க கல்யாண புரோக்கர், ரெண்டு வீட்டுக்கு சமமா இருந்து பேசணும்னு நினைக்கிறாங்க. பாவம், அவங்க என்ன பண்ணுவாங்க? பேசுங்க. சொல்லுங்க சுஜாதா. ஹலோ பாண்டி சார், கேக்குறீங்களா இல்லையா? அந்த 15 லட்சத்தை ரெடி பண்ணிட்டீங்களா? அதான் நான் சொன்னேனேங்க, எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேங்க. வீட்டை வித்துட்டீங்களா? ஆ, வீட்டை வித்துட்டேன். பணம் கையில இருக்க மாதிரி தான். அட, என்னங்க வீட்டை வித்துட்டேன்றீங்க, பணம் கைக்கு வந்த மாதிரின்றீங்க, எனக்கு ஒன்னும் புரியல. கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. இத அக்கா கேக்கல, நானா கேக்குறேன். இந்த பாருங்கம்மா, சம்பந்தி அம்மா கேட்ட பணம் ரெடின்னு வச்சீங்க. ரெடின்னு சொன்னா எப்படி? கைக்கு பணம் வந்துச்சா இல்லையா? கையெழுத்துல போட்டாச்சுங்க. பணம் கைக்கு வந்த மாதிரி தான். இப்போ கைக்கு வந்தா செலவாயிரன்றதுக்காக தான் ஃபைனான்ஸ் கிட்டே விட்டு வச்சிருக்கேன். பாண்டி சார், உங்க ஒட்டுமொத்த குடும்பமும் கையெழுத்து போட்டு வீட்டை வித்துட்டேன்னு சொல்றீங்க, பணத்தை வாங்கின மாதிரின்னு சொல்றீங்க. ஒருவேளை அந்த ஃபைனான்சியர் கடைசி நேரத்துல கைய விரிச்சிட்டா என்ன பண்ணுவீங்க? ஏங்க, நம்பிக்கை தாங்க வாழ்க்கை. என்னங்க என்னமோ சொல்லி என்ன குழப்பறீங்க? குழப்பல பாண்டி சார், உங்க குடும்ப கஷ்டத்தை புரிஞ்சு ஒரு நல்ல டாக்டர் மாப்பிளையா புடிச்சு கொடுத்துருக்கேன், அதுவும் கவர்மெண்ட் டாக்டர். அந்த ஃபைனான்சியர் கடைசி நேரத்துல காலா வாரிட்டா உங்க கனவும் உங்க தங்கச்சி கனவும் வீணா போயிடும் இல்லையா? அதெல்லாம் எதுவும் நடக்காதுங்க. நான் என்ன ஃபைனான்சர் கிட்ட கடமா கேட்டிருக்கேன்? வீடை ஒரு பேர் ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருக்கேன். அப்புறம் எப்படி கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவாரு? பணத்துக்கு நான் கேட்டீங்க சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. ஒருவேளை பணம் உங்க கைக்கு வரலன்னா என் பேரும் கெட்டுரும், சம்பந்தியோட மனசும் மாறிட்டா. என்னங்க இப்படி பயமுறுத்துறீங்க? என் தங்கச்சி கல்யாணம், நான் பொறுப்பு இல்லாம இருப்பேன். பணம் ரெடிங்க. பணம் ரெடினா நான் எப்படிங்க நம்புறது? நீங்க நம்பலனாலும் எங்க சம்பந்தி அம்மா நம்புவாங்க. பணம் ரெடிங்க, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. சரி சரி, நீங்க பணத்தை சீக்கிரம் ரெடி பண்ணுங்க, நான் போனை வச்சிடறேன். சம்பந்தி சும்மா இருந்தாலும் இந்த குட்டி சாத்தம் சும்மா இருக்காது. இதுக்கு முதல்ல மந்திரிக்கணும்.
நினைக்கிறேன்.